கழியுதுவே இனிதாய் கலந்திடுவோ இறைவன் அழைக்கும் நல் வழியுதுவே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருமே நன்றி கடன்பட்ட மக்களாக வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். என் அவர் நல்லவர், என் நெஞ்சினி ஆண்டவரை போற்றிடு. நீ உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிது. நன்மைகள் செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய வழியிலே நாம் ஆண்டவருடைய விழுமைகளை பின்பற்ற இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இதே இந்த பவுலிகளா திருச்சூருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 5:18 என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். என்னை அன்பார்ந்தவளே, நம்முடைய வாழ்விலே என்ன நடந்திருந்தாலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய வாழ்விலே வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நன்றி கடன்பட்ட மக்களாக நான் வாழ இந்த திருப்பலாம் பக்தோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பானவற்றிலே ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய நாளிலே என்னோடு இணைந்து உலகத்தின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக ஜெபிக்கின்ற உங்கள் ஊருடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக இல்லங்களில் அமர்ந்தவாறே திருப்பள்ளியை பங்கேற்கிற நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பள்ளியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்விலே நன்றி கடப்பட்ட மக்களாக வாழ தவறிய அந்த நேரங்களை நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைந்து இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம்
இரக்கவையும் கிறிஸ்துவே இரக்கவையும் கிறிஸ்துவே இரக்கவையும் ஆண்டவரே இரக்கவையும் ஆண்டவரே இரக்கவையும் அதனால் சாபு வாழ்வோம் அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதிருக்க செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தம் இரக்கத்தை முன்னிட்டு கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-7 முடிய. அன்புக்குரியவரே, நீர் அவர்களுடைய நினைவூட்ட வேண்டியவை. தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும். அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். எவரையும் படித்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது. கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறி சென்றோம், தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாயிருந்தோம், தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம், காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ராயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்க செய்கிறார். எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்க செய்கிறார். இனியும் தேவை என்னவென்று நான் சொல்லக்கூடும், இனியும் தேவை என்னவென்று நான் சொல்லக்கூடும். அவரின் அன்மை இரக்கம் என்னை வாழ்நாள் எல்லாம் பின்தொடரும். எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்க செய்கிறார். களைப்பினால் மிக வாடியே நான் சோர்ந்து போகையில் இளைப்பார செய்கிறார் பசுமை வெளிதனில். சோதனையின் நெருப்பிலே நான் தாகம் கொள்கையில் சேயனையே நடத்துவார் குளிரோடை அருகினில். செய்கிறார் பசுமை வெளிதனில். சோதனையின்
சொல்லுவேன் என் தேவன் அன்பினை என்றென்று பாடுவேன் என் நாயன் இயேசுவை என்றென்றும் சொல்லுவேன் என் தேவன் அன்பினை என்றென்றும் பாடுவேன் என் நாயன் இயேசுவை இதிலும் எழு பேரின்பம் எங்கு உண்டு சொல்லுங்கள் எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார் மனது மகிழ்ச்சியில் திளைக்க செய்கிறார் நிழலில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்கையில் இறைவன் அருகில் இருப்பதால் அச்சமில்லையே ஆயன் அவரின் வளைகோல் என்னை வழி நடத்துவதால் ஆனந்தமே ஆனந்தமே எனது வாழ்விலே இறைவன் இருக்கிறார் மனது மகிழ்ச்சியில் திளைக்க செய்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமகே லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 11-19 முடிய அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார் ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுமே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவளை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்கள் ஒருவர் தம் பிணி நீங்கி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரை பார்த்து 10 பேர்களின் நோய் நீங்கவில்லையா மற்ற 9 பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கே புகழ் நன்றி கடன்பட்ட மக்களாக நாம் வாழ்கிறோமா பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே ஒரு ஊருக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவதாக அறிவித்திருந்தார் அந்த ஊரில் உள்ள எல்லாருமே ஆட்சியர் வருகைக்காக காத்திருந்தார்கள் அந்த ஊரில் உள்ள பெரிய தலைவர்கள் எல்லாம் தங்களை தான் அந்த மாவட்ட ஆட்சியர் பார்க்க வருகிறார் என்று தங்களை
தயார்படுத்தி கொண்டார்கள். தங்கள் வீடுகளெல்லாம் அலங்கரித்து கொண்டார்கள். ஆட்சியர் அந்த ஊருக்கு வருகை தந்தார். அனைவரும் யார் வீட்டுக்கு வரப்போகிறார் என்று ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர். அந்த ஆட்சியர் ஒரு வயதான முதியவர் பெயரை கூறி அவருடைய வீடு எங்கே என்று வினவ, இவர் ஏன் அந்த முதியவருடைய வீட்டை கேட்கிறார் என்று வியப்போடு பார்த்தார்கள். இருந்த போதிலும் அந்த வீட்டுக்கான வழியை காண்பித்தனர். மாவட்ட ஆட்சியர் அந்த முதியவரின் குடிசைக்குள் சென்று அந்த முதியவரை வெளியிலே அழைத்து வந்தார். முதியவர் குடிசையை விட்டு வெளியே வந்தவுடன் அவரின் காலில் விழுந்து மாவட்ட ஆட்சியர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அனைவருக்கும் வியப்பாகவும் குழப்பமாக இருந்தது. அப்போது மாவட்ட ஆட்சியர் அந்த ஊர் மக்களை பார்த்து, நான் என் தாய் தந்தை இழந்தவன். எனக்கு 5 வயது இருக்கும் பொழுது எனக்கு எந்த உறவுகளும் உதவி செய்ய முன்வரவில்லை. உண்ண உணவில்லாமல் சாலை ஓரத்திலே படுத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த முதியவர் தான் என்னை தூக்கி வளர்த்தார். 3 வேளையும் உண்ண உணவு கொடுத்தார். 10 வயது வரை என்னை நல்ல முறையிலே வளர்த்தார். அதன் பின்பு தன்னிடமிருந்த பணத்தையெல்லாம் ஒரு விடுதலை கொடுத்து இந்த குழந்தையை நல்ல முறையிலே படிக்க வைத்து பெரிய ஆளாக மாற்றிக்கொள்ளுங்க என்று சொல்லிவிட்டு சென்றார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் அந்த விடுதிக்கு எனக்கு தேவையான பணத்தை அனுப்பி வைத்தார். அவர் செய்த இந்த தியாகம்தான் என்னை ஒரு மாவட்ட ஆட்சியராக உருவாக்கியிருக்கிறது. நான் இவரை தேடி அழைந்தபோது இவர் எங்கே இருக்கிறார் என்ற உண்மை தெரியவில்லை. இப்பொழுதுதான் என்னுடைய விடுதி கண்காணிப்பாளர் வழியாக அறிந்து கொண்டேன். அவர் செய்த தியாகத்திற்கு எத்தனை முறை அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றாலும் போதாது. இவர் என்னை எவ்வாறு படிக்க வைத்தாரோ அதே போல நானும் பல குழந்தைகளை உருவாக்குவேன் என்று மனதுருகி கண்ணீர் விட்டு பதிலளித்தாராம். இதை கேட்ட அந்த முதியவர் அந்த மாவட்ட ஆட்சியரை கட்டுப்பிடித்து முத்தம் கொடுத்தார். இதுதான் உண்மையான நன்றி உணர்வு. அன்புக்குள்ளே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பல நபர்களிலிருந்து நன்மைகளை நாம் பெறுகிறோம். கடவுள் படைத்த இந்த இயற்கை படைப்புகள் யாவுமே நமக்கு பற்பல நன்மைகளை தருகிறது. நமக்கு மகிழ்ச்சியும் நிறைவையும் தருகின்றன. ஒவ்வொரு நாளும் நான் காலை எழுந்தவுடனே எழுந்த முதல் இரவு படுக்கும் வரை பற்பல நன்மைகளை மண் மூலமாகவும் இயற்கை மூலமாகவும் பெறுகிறோம். நாம் என்றைக்காவது அவற்றை குறித்து நன்றி உணர்வோடு இருந்திருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக நாம் உணவை உட்கொள்கிறோம். அந்த உணவை உட்கொள்வதற்கு பல நபர்கள் உழைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அதை விதைத்து அறுவடை செய்த விவசாயிகள், விளைவித்த நிலம் மற்றும் இயற்கை வளங்கள், அறுவடை செய்தவற்றை உணவுப் பொருளாக மாற்றியவர்கள், மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களை சமைத்தவர்கள் என பல நபர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். நன்றி உணர்வு என்பது ஒரு உணர்வு மட்டுமல்ல, மாறாக அது ஒரு செயல்பாடு. மேற்காணும் நிகழ்வுகளே நாம் பார்த்த அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தம்மை உருவாக்கிய அந்த முதியவருக்கு தான் உயர்ந்த இடத்துக்கு சென்றாலும் நன்றியை செலுத்த முன் வருகிறார். இப்படிப்பட்ட மனநிலை தான் நாம் வளர்த்துக்கொள்ள அழைக்கப்பட்டுள்ளோம். நாம் எந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உறவையும் நம்முடைய அன்பையும் வெளிப்படுத்த முடியும். இனி நட்சத்திர வாசகத்தில் இயேசு ஒரு வல்ல செயலை செய்கிறார். 10 தொழுநோயாளர்கள் ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க குரல் எழுப்பி வேண்டுகிறார்கள். அப்போது இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவளுக்கு நலம் அளிக்கிறார். தொழுநோய் என்பது இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே மிக கொடூரமான நோயாக கருதப்பட்டது. அதுவும் அந்த நோய் கடவுளின் சாபமாக கருதப்பட்டது. இத்தகைய பின்னணியில்தான் தொழுநோயாளர்கள் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே ஒடுக்கப்பட்டவர்களாகவும் ஓரங்கட்டப்பட்டவர்களாகவும் தீண்டத்தகாதவர்களாகவும் கருதப்பட்டார்கள். அவளுக்கு புது வாழ்வு அளிக்க வேண்டும் என்ற மனநிலையிலே ஆண்டவர் இயேசு இந்த வல்ல செயலை செய்து சமூகத்திலே அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். 10 தொழுநோயாளர்களும் தொழுநோயிலிருந்து குணம் பெற்று விட்டார்கள் என்பதை அங்கீகரிக்கும் விதமாக, சமூகத்திலே ஒரு மதிப்பை கொடுக்கக்கூடிய விதமாக குணமடைந்த அந்த தொழுநோயாளர்களை தங்கள் குருவிடம் காட்டுமாறு அறிவுறுத்துகிறார். இயேசு வழியாக நன்மைகளை பெற்றுக்கொண்ட தொழுநோயாளர்களில் 9 பேர் குணமடைந்த பிறகு தாங்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்காமல் இயேசுவிடம் திரும்பி வராமல் செல்கிறார்கள். ஒரே ஒரு குணமடைந்த அந்த சமாரிய தொழிலாளர் மட்டும் அந்த தொழில் நோயாளி மட்டும்தான் இயேசுவிடம் நன்றி செலுத்துவதற்காக திரும்பி வருகிறார். அந்த 10 பேரின் நோய் நீங்கவில்லையா, மற்ற 9 பேர் எங்கே என்று இயேசு குணமடைந்து நன்றி செல்ல வந்த அந்த தொழுநோயாளரை பார்த்து கேட்கிறார். இந்த கேள்வியை நாம் காணும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம். நேற்று நச்சிலே நம்முடைய கடமைகளை மட்டும் செய்து பலனை எதிர்பார்க்கக்கூடாது என்று இயேசு கூறினார். ஆனால் இயேசு இதே நாளிலே நன்மை பெற்றவர்களை நன்றி சொல்லவில்லை என்று கேள்வி எழுப்புகிறார் என்று ஐயம் நமக்கு எழலாம். நேற்றைய நாளின் அச்செய்தி நன்மை செய்வருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டியது. இந்திய நச்செய்தியானது நன்மையை பெற்றுக்கொள்பவருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. நன்மையை பெற்றுக்கொள்பவர்கள்
அனைவருமே நன்றி உணர்வு உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகிறார். கோழி கூட தண்ணீர் பருகும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்கிறது என்கிறது துருக்கிய பரமொழி. எனவே நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் உண்ண உணவு உடுக்க உடையும் இருக்க இடம் கொடுத்து வருகிறார். அந்த பெரிய காரியங்களை எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அப்போது ஆண்டவரையும் எதிர்பார்க்கும் நல்ல நன்றியுடன் உள்ள வாழ்வை நாம் வாழ முடியும். இனி நாளிலே சிறப்பான்வத்திலே நாம் பிறந்தது முதல் இந்த நொடி முதல் இந்த நொடி வரை நமக்கும் கடவுளுக்கும் ஏராளமான மனிதர்களுக்கும் இயற்கை வளங்களுக்கும் பற்பல நன்மைகளை செய்திருக்கிறார்கள். அனைத்தை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துவோம். நன்றி உணர்வு உள்ளவர்களாக இறைவனை எந்நாளும் புகழ்வோம். அதற்கு தேவையான அருளை இந்த நாளில் இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடு எம் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவா. எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடு எம் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவா. பெண் கணி இது உமக்கென தந்தேன் ஏற்றிடு எம் இறைவா. குளி பெண் கணி இது உமக்கென தந்தேன் ஏற்றிடு எம் இறைவா. உமக்கு உகந்த பலியினில் பலி பொருளாய் நிலம் தருவேன் ஏற்றிடுவாய். இறை தருவேன் ஏற்றிடுவாய் தருவேன் ஏற்றிடுவாய் என் இறைவா ஏற்றிடுவாய் தருவேன் ஏற்றிடுவாய் என் இறைவா ஏற்றிடுவாய். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடும் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவா. எளியோர் வறியோர் வாழ்ந்திட ஏற்றிடு எம் இறைவா. ஏழை எளியோர் வறியோர் வாழ்ந்திட ஏற்றிடு எம் இறைவா. துய துடைத்திடும் கரமாய் பணிவிடை புரிய வருவேன் ஏற்றிடுவா. என்னை தருவேன் ஏற்றிடுவாய் வருவேன் ஏற்றிடுவாய் என் இறைவா ஏற்றிடுவாய் வருவேன் ஏற்றிடுவாய் என் இறைவா ஏற்றிடுவாய். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடு என் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவா. எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடு என் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவா. எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடு என் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிதமான இந்த பலி இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாட நாங்கள் உமது கனிமை பணிவோடு வேண்டும் என்றோம். அதனால் இந்த பரிவிரக்கத்தின் அருளுடைய ஆளும் எங்கள் ஒற்றுமைக்கு அடையாளமாகும் பிறன்பின் பிணைப்பாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ளை எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனும் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் முது திருவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீதி கொண்டிருந்த பரிவன்மை தெள்ள தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மனை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதனின் சிறப்பு மிக்க எடுத்து காட்டால் தூண்ட பெற்று அவருடைய தகுந்த பரிந்துரையால் இன்று முக்க பெறவும் அருளுகின்றே. ஆண்டவரே, வானதூதர் புனிதனோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை நினைகூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையின் நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆகிய நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்துளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்க உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ் நீர்த்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரலும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமே நிலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைந்து ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சாண்டவத்திருக்கிற அமைதியை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்த மகிழ்வும் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியிலிருந்து கழிக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரை காத்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு, இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு, இறைவன் தரும் இந்த விருந்து
என் வாழ்வும் என் வழியும் என் உயிரும் என் வாழ்வும் என் வழியும் என் உயிரும் என் இயேசுதான் என்றும் இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து இருந்தால் கூட உன்னுணவே உரமாகும் நான் துயரெனில் விழுந்தால் கூட உன் கரமே துணையாகும் தனிமையில் இருந்தால் கூட உன்னுணவே உரமாகும் நான் துயரெனில் விழுந்தால் கூட உன் கரமே துணையாகும் இருளில் நானும் நடந்தாலும் ஒளிப்பிளம்பாய் அருகே இருக்கின்றாய் இருளில் நானும் நடந்தாலும் ஒளிப்பிளம்பாய் அருகே இருக்கின்றாய் சுமைகளுமே சுகமாகும் முந்தன் வரமே வரமாகும் என்னை தேடி வந்தாயே நலம் யாவும் தந்தாயே நல்வரமாய் வந்தாயே புது வாழ்வை தந்தாயே இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து கலந்திடும் போது நான் என் நிலை அறிந்து கொண்டேன் உன்னை ஏற்றிடும் போது நான் பிறரை அன்பு செய்வேன் கலந்திடும் போது நான் என் நிலை அறிந்து கொண்டேன் உன்னை ஏற்றிடும் போது நான் பிறரை அன்பு செய்வேன் உலகே என்னை எதிர்த்தாலும் நீ இருப்பதால் எனக்கு பயமில்லை என்னை எதிர்த்தாலும் நீ இருப்பதால் எனக்கு பயமில்லை பேச்சினிலும் மூச்சினிலும் முந்தன் சாட்சியாய் எழுந்திடுவேன் என் தேடல் நீதானே என் ஆவல் நீதானே என் பாதை நீதானே என் பயணம் நீதானே இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து என் வாழ்வும் என் வழியும் என் உயிரும் என் இயேசுதான் என்றும் என் வாழ்வும் என் வழியும் என் உயிரும் என் இயேசுதான் என்றும் இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து இறைவே அகமருந்து இதுவே அகமருந்து கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவி தருளும் கிறிஸ்துவின் விழாவில் நின்று வழிந்த திருநீரே என்னை கழுவி அருளும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும் உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும் தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும்
என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர், நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திருவுணவு எங்களை புனிதப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவனுடைய உடலின் உறுப்பினராகி நாங்கள் அவராகவே வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வலி தொடர்கின்றது. நல்ல தெய்வனே, நன்மை புரியும் வல்ல தெய்வமே. நன்றி நன்றி நல்ல தெய்வ, நன்றி நன்றி நல்ல தெய்வ, நன்மை புரியும் வல்ல தெய்வம், நன்மை புரியும் வல்ல தெய்வன். ஏழு ஸ்வரங்களில் இனிய ராகத்தால் ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடுவே. ஏழு ஸ்வரங்களில் ராகத்தால் லலா ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடுவே. நன்றி நன்றி நல்ல தேவ, நன்றி நன்றி நல்ல தேவ, நன்மை புரியும் வல்ல தெய்வம், நன்மை புரியும் வல்ல தெய்வமே. பெயரையே உரிமையாக பொறித்து வைத்தீரே. உந்தன் கைகளில் எனது பெயரையே உரிமையாக பொறித்து வைத்தீரே. முன்னும் பின்னுமே எங்கும் சூழ்ந்துமே என்றும் என்னை பாதுகாத்தீரே. முன்னும் பின்னுமே எங்கும் சூழ்ந்துமே என்றும் என்னை பாதுகாத்தீரே. நன்றி நன்றி நல்ல தேவனே, நன்றி நன்றி நல்ல தேவன், நன்றி நன்றி நல்ல தேவனே. நன்மை புரியும் வல்ல தேவன், நன்மை புரியும் வல்ல தேவன், நன்றி நன்றி நல்ல தேவன், நன்றி நன்றி நல்ல தேவன், நன்மை புரியும் வல்ல தெய்வம், நன்மை புரியும் வல்ல தெய்வமே. நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்மலங்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், சமூக வலைத்தளம் மூலம் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.
நிலையானகளுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூயாவையின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.